பவா, வணக்கம். லக்ஷ்மண் பேசுறேன். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் பவா. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். இப்போ இணைப்பில் வந்து ஒரு 50 பேருக்கு மேல இருக்காங்க பவா. நான் வந்து சரியா கேட்கல பவா. இல்ல, ஜூம் தேவையில்லை பாபா, நம்ம கால்லயே இருக்கலாம். கால்ல 50 பேர் இருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க கேட்டுட்டு தான் இருக்கு, நீங்க பேசுறது நம்ம பேசுறது கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, நம்ம ஆரம்பிக்கலாம் பாபா. ஆமா ஆமா ஆமா, இதை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல்ல உங்களை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. நாங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி வந்து இப்ப எங்க கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம். இந்த நிகழ்ச்சி வந்து சொல்லப்படாத கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பவா அவர்கள் பேச போறாங்க நம்ம கிட்ட. நாங்க வந்து மிச்சிகன் தமிழ் ஆர்வலர்கள் குழு. இந்த குழுவில் வந்து நாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இலக்கியம் பத்தி பேசுறது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட முன்னோடி யாரை பார்த்து நாங்க இதை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன இலக்கியத்துக்கு பவா தான் வந்து எங்களோட உந்துகோல். அவர் அதை பண்றதுனாலதான் நாங்க இதை பண்ண ஆரம்பிச்சோம். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் நன்றியுரையோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நன்றியுரை வந்து பாபு சசிதரனுக்கு போகுது. நாங்க வந்து பாபு சசிதரன் கூட வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி பேசியிருந்தோம். அவரோட கவிதைகள் பத்தி பேசியிருந்தோம். பேசும்போது வந்து நாங்க சொன்னோம், இது மாதிரி வந்து நாங்க வந்து நிறைய நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு நிறைய பேர் கூட பேசணும்னு ஆசை. அது வரைக்கும் எங்களுக்கு பவாவை தெரியாது. ஆனா வந்து அவர் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து எங்களோட ஆர்வம் வந்து அவரோட ஆர்வம் அதிகமாயிட்டு அவர் எங்களுக்கு உதவுறதா சொன்னாரு. நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பெருசா எதுவும் சொல்லாமே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாரு. அதுக்காக பாபு சசிதரனுக்கு ஒரு பெரிய நன்றி, மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, இது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். பவா உங்களை பத்தி பாபு சசிதரன் வந்து அறிமுகப்படுத்துவாரு, அதுவே வந்து சரியாக இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். பாபு சசிதரன் உங்களை அறிமுகப்படுத்துவார் இப்போ. பவா, எனக்கு இனிய மாலை வணக்கம். எனக்கே வாழ்க வார்த்தை வந்து தழுதழுக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேராளுமை இவர். அவரோட வந்து பேசுறதுன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம். ஏன்னா நான் முதல்லயே இதை சொன்ன மாதிரி கலை இன்னைக்கு கேட்டிருந்த போது நான் சொன்னேன் அவங்ககிட்ட, அங்க இருக்கவங்க யாருன்னா அறிமுகம் செய்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன் நான். இல்லை, அவங்க நீங்க இது முதல்ல ஒரு கொஞ்சம் நீ ஆரம்பிச்சு வச்சுடுங்க அப்படின்னாங்க. அந்த விதத்துல கலைக்கு எனக்கு நன்றி. அதுக்கப்புறம் குழுவில் இருக்கும் அனைத்து நட்புள்ளங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். பவாவை பத்தி சொல்லணும்னா, நம்ம அக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நபர் மாதிரியும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மாதிரியும் தான் பவாவை நான் பார்க்குறேன். எனக்கு முதல்ல ஒரு நண்பர் தான் வந்து அறிமுகப்படுத்தினாரு பவாவோட கதையை. நான் யூடியூப்ல தான் முதல்ல கேட்டேன். இன்னும் வரை நான் இன்னும் பவாவை பார்க்கல நேரடியாக, தூரம் இருந்து தான் பார்த்துருக்கேன் நிகழ்ச்சிகளில், சில நிகழ்ச்சிகளில் பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னொன்று கிடைக்கல. ஆனால் பவாவோட கதை வந்து எப்படின்னா, காட்சிப்படுத்துதலின் பிரம்மா அவர். காட்சிப்படுத்துதலின் பிரம்மா, வார்த்தைகளால் எழுத்தாளர்கள் எழுதி முடித்ததை ஒவ்வொரு சக மனிதர்களிடத்திலும் அந்த கதையை தனக்குரிய பாணியில் எடுத்து செல்லும் மிகப்பெரிய ஆளுமை பவான்னு சொல்லலாம். ஒரு பவாவுடைய அந்த கதையை கேட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இருந்த ஒரு மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள். எளிய மனிதர்களின் பார்வை, எளிய மனிதர்களை பார்க்கக்கூடிய பார்வை நிறைய பேர்கிட்ட மாறி இருக்கு அவரோட கதை கேட்ட பிறகு. கதையில வந்து அப்படியே உருகி அழுதவங்க நிறைய பேர். இது மாதிரி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு கதை அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாரு, அந்த கதையோடய பயணிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த கிளைமேக்ஸ் வரும்போது அந்த கதையோட மொத்த நிறத்தையும் அந்த கதை சொல்லியின் நிறத்தால், அந்த ஒரு வார்த்தை ஜாலங்களால், அந்த தழுதழுக்கும் குரல்களால், அந்த மென்மையின் இழை ஊடல்களால் அப்படியே மாற்றக்கூடிய தன்மை வந்து பவாவுடைய அந்த வசீகர அந்த குரலுக்கு இருக்கு. அப்படி உட்பட்ட ஒரு மிகப்பெரிய மாமனிதர். அவருக்கான அந்த வரவேற்பை அமெரிக்கா வரை கொண்டு சேர்ந்து அது இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இந்த ஊரடங்குல அந்த ஒரு கதையை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறத நான் ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். பவா வந்து உண்மையுமே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவரோட கதை சொல்றத கேட்கறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்மையில தான் ஒரு கதை வந்து என்னோட நண்பர் ஒரு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன், அந்த கதையை கேட்டேன்.
ரொம்ப உருக்கமான கதை, அதாவது சுந்தர ராமசாமி எழுதின கதை. அந்த மாதிரியான கதையை அவர் சொல்லும் பொழுது அது அதோட உயரம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு கதை. பவாவோட நம்ம இணைந்திருப்போம், அடுத்த 1.5 மணி நேரம் ஒரு மேகத்தோடு மிதக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தர இருக்கும். பவாவிற்கு மனமார்ந்த நன்றிகள். வாங்க பவா, வணக்கம், நன்றி. நன்றி பாபு. பாபு நன்றி. இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஸ்பாட்லைட் வந்து ஒரு சாதாரண ஆள் மேல அடிச்சுன்னா அவன் வந்து கண்ணை வந்து இறுக மூடிக்குவான். எனக்கு வந்து பேர் ஆளுமை ஆளுமை அப்படின்லாம் சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப கூச்சமாகவும் வெட்கமாகவும் இருக்கு. ஏன்னா தமிழ்ல வந்து மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திய இலக்கியவாதிகளை தான் நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிறேன். அவன் வந்து ஒரு சாதாரண ஆள், ஏதோ இயல்பாகவே ஒரு சின்ன வயசுல இருந்தே கதைகளை சொல்றது அப்படின்றது எனக்குள்ள இருந்திருக்கு. அது எனக்கு சரியா பிடிபடல. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் முறையா என்னுடைய நண்பன் வந்து நம்ம இப்போ பேசின இந்த 1.5 மணி நேரத்துல நீ வந்து எனக்கு 12 கதை சொல்லியிருக்கேன், அதை நான் ஒரு மைக் வச்சுறேன், அந்த மைக்கு முன்னாடி சொல்லு அப்படின்னு சொன்னான். அப்படிதான் இதை ஆரம்பிச்சோம். இதுல வந்து எனக்கு யூடியூப்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து இது வந்து அமெரிக்கா வரலும் போவோம், மெக்சிகன் மாநிலத்துல வந்து நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க, அப்படிலாம் எதுவுமே தெரியாது. நீங்க நான் சொல்றத நம்பணும். எனக்கு வந்து உலக வரைபடத்தை காமிச்சா அதில் அமெரிக்கா எங்கிறது கூட பார்க்க தெரியாது. டெக்னிக்கலாகவும் பொது விஷயங்கள்லையும் ரொம்ப ரொம்ப ஒரு கீழே இருக்கிற ஒரு ஆள் தான். அதனால் பாட்டாள சாமி அடிக்கடி சொல்லுவார், ஏதோ ஒரு எழுத்தாளன்றவன் அறிவுஜீவியா இருக்கக்கூடாதியா, முட்டாளா இருக்கீங்க சொல்லுவாரு. முட்டாள் அப்படின்ற வார்த்தை சரியான எனக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு இன்னோசன்ஸ் இருந்துன்னே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். எதையும் பார்த்து வியந்து போகிற ஒரு தன்மை வந்து, நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜூம் ஆப்ல ஒரு 250 டீச்சர்ஸ் என்னோட பேசியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா வெளியே ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சு. ஜன்னல் திறந்து வச்சு பார்த்தா ஒரு அடைமழை பெய்யுது கோடை, இந்த கோடை காலத்துல. நான் உடனே ஏங்க எனக்கு ஜூம் ஆப்லாம் வேணாங்க, நான் மழையில நிறைய போறதுன்னு ஓடிட்டேன். அது என்னன்னா அப்படி ஒரு மனநிலை இருக்கு சின்ன வயசுல இருந்தே, 6 வயசுல இருந்தே எங்க அப்பா கூட வந்து நிலத்துக்கு போவேன். எங்க அப்பாவுடைய சைக்கிள்ல இருந்து பின்னாடி கேரியர்ல உட்காந்துனேன், அவருடைய வயிற்ற வந்து சும்மா பிடிச்சின்னு போவேன். நடுநாத்துல எங்க அப்பா வந்து என்ன நிலத்துக்கு கூட்டின்னு போகிறார். கம்புக்கு தண்ணி பாய்ச்சணும், அல்லது ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணியை திறந்து விடணும், மழையை திறந்து விடணும் அப்படிலாம் கூட்டின்னு போவார். ஒரு ஒரு பால்யத்தில் ஒரு மிகச்சிறந்த அனுபவங்கள் எனக்குள்ள பதிஞ்சிருக்குது அப்படின்றது இப்பதான் என்னால உணர முடியுது. ஒருவேளை எங்க வம்சிக்கு வந்து அதுல ஒரு 10% லைஃப் தான் கிடைச்சிருக்கு, ஆனா எனக்கு வந்து 100% கிடைச்சிச்சு. இந்த 10% லைஃப் கூட கிடைக்காத லட்சக்கணக்கான குழந்தைகளை நான் பார்த்துட்டே இருக்கேன். அவங்களுக்கு வந்து நிலம் தெரியாது, பனைமரம் தெரியாது, நுங்கு தெரியாது, ஏரியில மீன் பிடிக்க தெரியாது, நண்டு வலையில கையை விட்டு தண்ணி பாம்பு பிடிச்சுன்னு வர தெரியாது, கிணத்துல டைவ் அடிக்க தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு மஞ்சா வேன்ல ஏறி ஸ்கூல் பேர்ல அவங்க வந்து உள்ள இழுத்து அதுக்குள்ள அவங்க கற்பிக்கிற பாடங்கள், ஒரு குழந்தை எப்படி ஒரு படை தூக்கம் உள்ள குழந்தையா வச்சுன்னு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. இது எல்லாம் தெரிந்து இந்த அவங்க சொல்ற அந்த சப்ஜெக்ட வந்து சும்மா கொஞ்சம் படிச்சுக்கலாம் போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப நம்ம இந்த 10-20 வருஷத்துல பார்த்தோம்னா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அல்லது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கூட இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் சம்பளம் கூட அவனுக்கு கிடைக்கல. அப்ப இவ்வளவு கடினமான ஒரு கல்வியை சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு புகுத்தி லைஃப்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு ஒரு சிச்சு கூட மாட்ட தெரியல, அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து நாம இந்த கதை சொல்றது அல்லது கதை கேட்டு அவங்கள வளர்க்கறது, கதை சொல்லி அவங்கள வளர்க்கறது, இப்படி எல்லாமே அற்று போயிடுச்சு அப்படின்னு எனக்கு பெரிய ஏக்கம் இருக்கு. ஆனால் எங்க அம்மா வந்து நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு வெளியே வாசல்ல ஒரு கிழிந்த பாயில படுத்து எனக்கு இரவு முழுக்க கதை சொன்ன அம்மா தான் எனக்கு பெரிய நன்றிக்குரியவளா இருக்கா. அப்போ வந்து இந்த கோடை காலங்கள்ல ஒரு 7 மணிக்கு எல்லாரும் சாப்பாடு செஞ்சு வெளியே எடுத்துன்னு வந்து பாயில உட்காந்து எல்லா வீடுகள்லயும் சாப்பிடுவோம். 4வது வீட்டுல இருந்து கறி குழம்பு இருந்துச்சுன்னா எங்க வீட்டுக்கு எடுத்துன்னு கொடுப்பாங்க. எங்க வீட்டுல எனக்காவது ஒரு நாள் நல்ல மீன் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நாங்க வந்து 3வது வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அது எல்லாமே அற்று போய் எல்லாரும் காம்பவுண்ட் வச்ச வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம்.
ரெண்டு மூணு கிரில் கேட் இருக்கு. இந்த வீடுகளையும் திண்ணைகள் அகற்றப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், எல்லா தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர்ல கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லயும் வெளியே வந்து ஒரு மகமகன்னு சிமெண்ட்ல தேய்க்கப்பட்ட ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில வந்து யாத்திரிகர்கள் போய் உட்காந்துக்கலாம், வழிபோக்கர்கள் போய் உட்காரலாம். ஒரு மத்தியான நேரம் ஆச்சுன்னா உள்ள இருந்து ஒரு அம்மா பார்த்துட்டு ஒரு சொம்பு நிறைய மோர் எடுத்து வந்து கொடுப்பாங்க. அப்படி உட்கார்ந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு சொம்பு தண்ணி கிடைக்கும். ஆனால் தண்ணியும் மோரும் கூட கொடுக்க முடியாதபடி மனிதர்களுடைய மனங்களை இறுக்கி வீட்டுக்குள்ள அடைச்சிட்டோம். ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து தனி ஏசி ரூம் இருக்கு, முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு ஆள் உயர டிவி இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை. இப்போ அதுவும் இல்லாத ஒரு பிசாசு பெட்டி மாதிரி இந்த மொபைல் போன் இருக்கு. இதுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பையனோ ஒரு யுவதியோ அவங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு காதலை ஒரு அன்பை ஒரு சக மனித பிரியத்தை அடைந்து விட முடியும்ன்றது எனக்கு தெரியவே இல்லை. அது ரொம்ப சோகமான விஷயமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் நம்முடைய மூத்த படிப்பாளிகள் நம்முடைய முன்னத்தி ஏர்கள் நீங்கள் வந்து ஒரு கோடை மழை பெஞ்சு சித்திர மாதத்தில் பொன்னேர் கட்டுறது அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க. அந்த பொன்னேர் கட்டுறது என்ன பொன்னேர் அப்படின்றதே அப்படியே உடம்புலாம் சிலிர்க்குன்னு ஒரு வார்த்தையாக இருக்கு. என்னன்னா அந்த அந்த ஏரியா வந்து பொன் ஏறுன்றாங்க, தங்கத்தால் கூட்டப்பட்ட ஏறுன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு இனிமையான அனுபவம். ஏறு ஓட்டினே போகும்போது பின்னாடியே ஒரு பெண் வந்து ஒரு சின்ன கூடையில் வச்சு தானியங்களை வீசி கொண்டே போகிற ஒரு அழகு வந்து இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் மனித மனதை பொன்னே கொண்டு உழுது தானியங்களை விதைக்கிற ஒரு கிராமத்து பெண்ணாக இருக்கிறேன் என்பதில் சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரியான ஒரு இடம் வந்து எனக்கு தமிழ்ல கிடைச்சிருக்குது. என்னுடைய மூத்த படைப்பாளிகளுடைய எனக்கு பிடித்த கதைகளை சொல்ல முடிந்த கதைகளை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என் குரல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறது என்பதெல்லாம் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பையனாகத்தான் நான் என்னை உணர்கிறேன். அந்த 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 கணம் வந்து எனக்கு ரொம்ப சிலிப்பான ஒரு கணமாக இருக்கிறது. கடல் தாண்டி இந்த இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பேர் என்னோட இவ்வளவு பிரியமாக இருக்கிறீர்கள். நீங்கள் பிரவீனா பேசணும்னு சொன்னாங்க. நீங்க வந்து என்னோட பேச போறீங்கன்னு நான் நீங்க சமைக்கவே இல்லை சார், சாப்பிடவே இல்லை சார். நான் இதெல்லாம் ஒரு படைப்பாளி ஒரு கதை சொல்பவனை ஒரு ஸ்டோரி டெல்லரை மிகுந்த சிரிப்புக்குள்ளாக்குறது. நேற்று வந்து ஒரு ஜூம் ஆப்ல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த மீட்டிங் வந்து தனசீலி அப்படின்னு ஒரு அம்மா பேசினாங்க. திடீர்னு அவங்க அந்த லைனுக்கு வந்தாங்க. அவங்க வந்து நான் திருச்சி வந்து பேசுறேன் சார் அப்படின்னாங்க. முதல் வார்த்தை அவங்க சார் எனக்கும் உங்க அம்மா பேர் தான் சார், எனக்கு வந்து 60 வயசுக்கு மேலாவது, உங்க அம்மா பேர் தானம் அப்படின்னு சொன்னீங்க, அதுவே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு தான் சொன்னாங்க. இங்க காலையில அவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தொடர்ந்து என்னோட போன்ல பேசினேன்னு நாங்க. அந்த போனை வந்து கட் பண்ணவே முடியல என்னால. அவ்வளவு ஒரு ஒரு ஜீவிதத்தில் அவ்வளவு வழிகளை பெற்ற ஒரு மனுஷியாக உரமேறி இருந்த அந்த தனசீலி என்ற அம்மாவை நான் வந்து தூரத்திலிருந்து அவங்க வந்து தரிசித்தேன். அவர் இருக்கிற திசையை நோக்கி ஒரு விஷ் பண்ணேன். அந்த அம்மாவை நான் வணங்கினேன். என்னன்னா இவ்வளவு துயரங்களை தாங்கி கொண்டு ஒரு மனுஷன், அந்த அம்மா சொல்றாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு மயக்க அடங்கி அந்த வீட்டுக்காரர் இருந்தாரு. அவருக்கு ஒரு மேசிவ் அட்டாக்கு. என் மடியில தான் வந்து அவர் வந்து 2 மணி நேரம் கடத்தின்னு போனேன். அவர் வந்து எப்படி எப்படியோ காப்பாத்திட்டோம். ஆனால் இன்னைக்கு கூட என்னுடைய 2 கால்களும் அப்படி வலிக்கும். அது எதுக்குன்னே எனக்கு தெரியல. அவர் 2 மணி நேரம் அவர் அந்த போராட்டத்தின் போது என் மடியிலே கிடத்து நின்றதா அதுக்கு காரணம் டாக்டர் சொல்றாங்க. அப்படி அவர் வந்து மயக்க அடிச்சு விழுந்த போது அவருக்கு ஃபேஸ் மேக் எல்லாம் பொருத்தி அவரை ரெக்கவர் பண்ணி கூட்டின்னு வந்துட்டாங்க. ஆனால் அவர் கோமாவுக்கு போயிட்டார். என்ன பிரச்சனைனா அவர் விழுந்ததுல அவருடைய பிரெயின்ல வந்து அடிபட்டு இருக்கு. இந்த கோமாவிலிருந்து 31 நாட்கள் போராடி அந்த தனசேரி அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அவங்க சொல்றாங்க இந்த 4 வருடங்களும் எங்கள் வீட்டில் ஒரு தனி அறையில் நாங்கள் 2 பேரும் அடைபட்டு கிடப்போம். இந்த 4 வருஷமா தொடர்ச்சியா அவங்க கதைகள் மட்டுமே எங்கள் 2 பேரையும் ஜீவிக்க வைத்திருக்கின்றன. ஒரு நன்றி சொல்றதுக்காக நாங்கள் வந்து இந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு கார் எடுத்துன்னு உங்க வீட்டுக்கு வந்தோம் சார். எங்கள் வீட்டுக்காரர் நான் மீட்டுட்டேன். இப்போ அவர் தனியாக பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டாரு.
அவரே அவங்க டெஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கதை, ஒரு மனிதனை வலியிலிருந்து, நோயிலிருந்து, மரணத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும் என்றால் தமிழ் கதைகள் அவ்வளவு காத்திரமானவைகள், அவ்வளவு ஜீவனுள்ளவைகள், மனிதர்களை எல்லா நோய்மைகளில் இருந்தும் எல்லா தீமைகளில் இருந்தும் மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவைகள் என்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் வந்து ரெய்னி சையத்தரு அப்படின்ற ஒரு நாவல்ல ஒரு வரி எழுதியிருப்பாரு, ஒரு ஒரு பெரிய மழை பெய்யும், அந்த மழையை என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு எழுதும்போது அவர் சொல்றாரு, அந்த மழை நீண்ட நாட்களாக நோய்மையில் கிடந்த டெய்சி டீச்சரை மீட்டு கொண்டு வந்து மழை பார்க்க வைத்தது அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பார். அப்படியே சிந்திக்க வைக்கிற விஷயமா இருக்கு. மழை மட்டும் நோய்மையிலிருந்து மனிதர்களை மீட்கவில்லை என்று நான் கருதுகிறேன், கதைகளும் மனிதர்களை நோய்மையிலிருந்து மீட்டெடுக்கின்றன, ஆத்மாவை சக மனிதர்களுக்கு கடத்துகின்றன. எவ்வளவு நுட்பங்கள், எவ்வளவு கருணைகள், எவ்வளவு தயைகள் இந்த எழுத்தாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சக மனித அன்பை எப்படியெல்லாம் இவர்கள் தங்கள் கதைகளில் புகுத்தியிருக்கிறார்கள், மனித வன்மத்தை எப்படியெல்லாம் சக மனிதனிடம் இருந்து அவர்கள் துடைத்து எழுந்திருக்கிறார்கள். ஒரு தாதியை போல பிறந்த குழந்தையை ரத்த பிசுபிசுப்போடு வெளியே எடுக்கிற ஒரு தாதி, அந்த குழந்தையை இளம் சூட்டோடு இருக்கிற ஒரு தண்ணீரில் குளிப்பாட்டி ஒரு தவல் கொண்டு துடைக்கிற மாதிரி மனித மனங்களை இவர்கள் துடைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு கிடைக்கிற வெளிச்சம், எனக்கு கிடைக்கிற புகழ், எனக்கு கிடைக்கிற பாராட்டுகள் எல்லாமும் என்னுடைய மூத்த படைப்பாளிகளின் காலடியில் வைக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். மறுபடியும் மறுபடியும் பாலமேந்திரா சாரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்வார், பவா எல்லா கதைகளையும் ஒருத்தர் சொல்லிட முடியாது, அதே மாதிரி எல்லா கதைகளையும் என்னை மாதிரி ஒரு இயக்குனர் காட்சிப்படுத்தி விட முடியாது, குறிப்பா உங்க கதைகளை என்னால ஃபிலிமா எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கார். ஆனால் உங்களுக்கு ரொம்ப லகுவா காட்சிப்படுத்துவதற்கு மாதிரியான கதைகள் எந்த எழுத்தாளருக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு இடம் கேட்டேன். அவரு அப்படியே என்னை ஏறெடுத்து பார்த்துட்டு தக்குன்னு சொன்னார், சுஜாதா அப்படின்னார். நான் வந்து சிரிச்சேன், ஏன் அப்படின்னார், இல்ல சார் சுஜாதாவை விடவும் இன்னும் தீவிரமாக தமிழில் எழுதி கொண்டிருக்கிற பல கலைஞர்கள், பல எழுத்தாளர்களை நீங்கள் வாசிப்பு உட்படுத்த வேண்டும் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னா, இல்ல நான் சுந்தராம் சாமி படிக்கிறேன், ஜிநாகராஜன் படிச்சிருக்கேன், ஆனாலும் சுஜாதா தான் என்னுடைய கேமராவுக்கு அடங்குகிற ஒரு ஆளாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என்ன யாராவது ஒரு இன்டர்வியூல நீங்க யாருடைய கதைகளை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஒரு மூன்று பேரை வரிசைப்படுத்த முடியும் எனக்கு சொல்லும். ஒன்னு வந்து சுந்தராம் சாமி, ரெண்டு வந்து ஜெயகாந்தன், மூன்று வந்து பிரபஞ்சம். இந்த மூணு பேரும் வந்தா சொல்லுகிற மாதிரியான கதைகளை வந்து எழுதி வைக்கின்றார்கள். முழுக்க முழுக்க கதைகள் முழுவதும் கவித்துவத்தால் நிரப்பிதான் சுந்தராம் சாமி தன்னுடைய பக்கங்களை நிரப்பினார். அந்த கவித்துவ வரிகளை அப்படியே என்னுடைய சக மனிதனுக்கு நான் கடத்தி விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் இது ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு யோசித்தேன். கதையின் பெயர் ஆத்மாராம் சோஹித்ராம். இந்த கதையை என்னுடைய நண்பர் இங்க எதிரில் இருக்காரு, அவர்தான் சொன்னேன். இந்த கதையை வந்து நான் அப்படியே உள்வாங்கிட்டேன். அப்புறம் என்ன கேட்கலாம், நீங்க ஒரு கதையை சொல்றதுக்கு அந்த கதையை எத்தனை தடவை சார் படிப்பீங்க அப்படின்னு. நீங்கள் இதையும் நம்பணும், நான் ஒரு கதையை தேர்ந்தெடுப்பதற்கு குறைந்தது 10-20 கதைகளை படிக்கிறேன். அது இந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு என்னுடைய தேர்வு வந்து ரொம்ப சரியா இருந்துடும் தோணுது எனக்கு. எனக்கே உள்ள ஒரு இருமாப்பு, ஒரு திமிர், அது ஒரு ஒரு நண்பர் எனக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதியிருந்தேன். இன்றைக்கு உலகம் முழுக்க உங்கள் கதைகளை எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தேர்வுகளில் தவறு செய்து விடாதீர்கள் பவா என்று எழுதியிருந்தேன். ஒருபோதும் என்னுடைய தேர்வுகளில் மற்ற எந்த சார்புமே இல்லாமல் எனக்கு ஒரு பிடிக்காத, தனிமனித ரீதியாக பிடிக்காத எழுத்தாளனாக இருந்தாலும் கூட அவன் எழுதுகிற ஒரு கதையின் நுட்பம் எனக்கு பிடிப்பட்டால் அந்த கதையை நான் என்னுடைய தேர்வுக்கு உட்படுத்துகிறேன். சுந்தராம் சாமி தன்னுடைய கதைகளை காட்சிப்படுத்தவும் அதை சொல்வதற்குமான நுட்பங்களை கூட்டிக் கொண்டே போவதாகத்தான் எனக்கு தெரிகிறது. பல கதைகளில் சுந்தராம் சாமியுடைய கதைகளை என்னால் சொல்ல முடியும், அப்படி சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 கதைகளை சுந்தராம் சாமியுடைய கதைகளை சொல்லியிருக்கேன். ஜேஜேஸ்வர குறிப்புகளை ஒரு பெரும் கதையாளரில் நான் சொல்லிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். அது வந்து சொல்லவே முடியாது, அது வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமான கதை, அது வந்து தர்க்கங்களால் ஆனது, அது வந்து உள் உணர்வுகளை பேசக்கூடிய நாவல்,
அதை எப்படி ஒரு ஆள் சொல்ல முடியும் என்ற சவாலை நான் ஏற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த சவாலை ஏற்று அந்த ஜேஜேவை நான் உங்களுக்கு எப்படியாவது கடத்தி விட வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஒருவேளை சுந்தரராம் சாமியுடைய மாஸ்டர் பீஸ், அவனுடைய உலக உன்னதமான இலக்கியம் என்று சொல்லப்படுகிற ஜேஜேவை நான் சொல்லிவிட முடிந்தால் அந்த மாலை என் வாழ்க்கையில் ஒரு பாக்கியமான மாலையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப மறுபடியும் ஒரு கார் பயணத்தின் போது நான் வந்து இந்த ஆத்மராம் சோஹித்ராம் என்கிற இந்த கதையை படித்தேன். இந்த கதையை படிச்சு முடிச்ச உடனே எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பெரிய கவிஞனுடைய முகம்தான் ஞாபகத்துக்கு வந்து கொண்டேன். அப்படி ஒரு ரிசர்மலன் இந்த கதையை படிக்கும் போது இந்த கதை யாரை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு தெரியும். அப்படி வந்து நம்மளால் ஈஸியாக அதை கண்டறிந்து விட முடியும். அப்படி அந்த நான் யாரை குறிப்பிட்டு இந்த கதை எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு எழுத்தாளன் எழுதுவதில்லை. அவர் ஒரு இன்ஸ்பைரேஷன், அல்லது அவர் ஒரு குறியீடு, அல்லது அவர் அந்த அந்த கதைக்கு தேவைப்படுகிறார். ஒருவேளை ஒரு நாளில் ஒரு நிமிடத்தில் அந்த 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 கவிஞர் சுந்தரராமசாமிக்கு உள்ளாக போயிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு எல்லாம் தமிழில் ரொம்ப நவீன இயக்கத்தில் ரொம்பவும் அறிமுகமான சுகுமாரன் என்கிற கவிஞன் தான் இந்த ஆத்மராம் சோஹித்ராமாக இந்த புத்தகத்தில் இந்த கதையில் வருகிறாரோ என்று எனக்கு தோன்றிக் கொண்டே இருந்தேன். பல நண்பர்களும் அதை பற்றி அவ்வப்போது பேசிக் கொண்டிருந்த போது எல்லாருமே சொன்னாங்க, ஆமா சுகுமாரனை பற்றி தான், சுகுமாரன் கோயம்புத்தூரிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஜவுளி கடையினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஆரம்பித்தார். அவருடைய மொத்த வாழ்க்கையிலே பயணத்தாளர்கள், சுகுமாரன் பயணப்பட்டு கொண்டே இருந்தார். ஒவ்வொரு ஜவுளிக்கடை ஓனராக போய் பார்த்தார், அவர்களுக்கு சாம்பிள் காட்டினார், அவர்களுக்கு மாதிரிகளை காமிச்சு இதுல மொத்த எத்தனை மீட்டர் உங்களுடைய ஜவுளி கடைக்கு வேண்டும் என்று ஆர்டர் எடுத்தார், செக்குகளை கலெக்ட் பண்ணார், பேங்க் பேலன்ஸ்களை தன்னுடைய முதலாளிக்கு அவர் கூட்டிக் கொண்டே இருந்தார். ஒருவேளை சுந்தரராம் சாமி ஒரு ஜவுளிக்கடை ஓனராக இருந்ததால் சுகுமாரனை அவர் சந்தித்திருக்கக்கூடும். ஆனால் சுகுமாரன் என்கிற இந்த கவிஞன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை என்பதை முதல் வார்த்தையிலேயே, முதல் சந்திப்பிலேயே, முதல் கணத்திலேயே, முதல் நிமிஷத்திலேயே சுந்தரராம் சாமிக்கு புரிந்திருக்கக்கூடும். அந்த இரவு அவர் இந்த கதையை எழுதியிருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கதையை ஆனால் நேரடியாக சுந்தரராம் சாமி இந்த கதையை சுகுமாரன் என்று எழுதவில்லை. இந்த கதையின் தளத்தை அவர் ராஜஸ்தானில் இருந்து ஆரம்பிக்கிறார். இந்தியா சுதந்திரம் கிடைத்து, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து 10 வருடத்திற்கு பின்தான் பீகானீர் என்கிற ராஜஸ்தானில் ஒரு ஊரில் ஆத்மராம் சோஹித்ராம் பிறந்தான் என்ற அந்த கதையை சுந்தரராம் சாமி ஆரம்பிக்கிறார். ஆத்மராம் என்பது சோஹித்ராமுடைய அப்பா, அவருடைய முதல் மனைவி இறந்து போகிறார். ஆகவே அவர் இரண்டாம் தரமாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த இரண்டாம் தரமாக வந்த சித்தி தொடர்ந்து தன்னுடைய இளம் பையனை, 7 வயசு உள்ள இந்த இளம் பையனை குத்தல் குத்தல் பேச்சுகளாக துளைத்தெடுக்கிறார். அதை பொறுக்க முடியாத அந்த அப்பா அந்த 7 வயசு பையனை கூட்டிலுமே ஒரு நாள் தெற்கு நோக்கி போகிற, சென்னையை நோக்கி போகிற ஒரு ரயிலில் ஏறுகிறார். அந்த இடத்துல சுந்தரராமசாமி ஒரு அழகான வரியை போடுகிறார். அவர் சம்பாதித்த சொத்துக்கள் முழுக்கும் அவருடைய சுய சம்பாத்தியத்தில் சம்பாத்தியிருக்கிறது. அவர் நினைத்திருந்தால் அந்த மனைவியை துரத்தி விட்டிருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளாக வேறு ஒரு மனுஷன் இருந்து கொண்டே இருந்தான். ஆத்மராமுக்குள்ளாக வேறு ஒரு மனுஷன் இருந்து கொண்டே இருந்தான். அவன் பெரும் படைப்பாளியாயிருந்தான், பெரும் பவித்துவம் நிரம்பிய ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால் அவர் அந்த ரயிலில் அந்த பையனை தன்னுடைய மடியில் கிடத்தி கொண்டு ரயிலில் பயணம் செய்யும் போது அவருடைய உடல்கள் ஒரு வார்த்தையை உச்சரிக்கின்றன, அது சொத்து அவளுக்கு சுகம் எனக்கு என்று சொல்கிறார். சொத்துக்களை இழந்துவிட்டு ஒரு அனாதையாக ரயிலில் போகிற ஒரு கவிஞன் சுகம் எனக்கு என்று அறிவிக்கிறான். அங்கிருந்து அந்த கதையை சுந்தரராம் சாமி தொடங்குகிறார். சென்னையில் கிடங்கு தெரு, குடோன் ஸ்ட்ரீட் என்று ஒரு தெரு உண்டு. அந்த தெருவில்தான் வடநாட்டில் இருந்து வந்த பல வகையான சேட்டுகள் மொத்த ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த தெருவே புது துணிகளின் வாசனையால் நிறையும். அது சில பேருக்கு ஒரு சுகந்த மனமாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரு குமட்டுகிற மனமாக இருக்கலாம். ஆனால் கிடந்த தெருவுக்கு என்று ஒரு தனி வாசனை இருந்தது. அந்த தெருவில் தான் முதல் முறையாக
ஆத்மனாம் தன்னுடைய 7 வயசு உள்ள சோயித்ராம் என்கிற பையனை கையில் பிடித்து கொண்டு போயிருந்தார். அவருக்கு முதல் முதலில் தன்னுடைய தூரத்து உறவினர்களின் ஜவுளி கடையில் இருந்து கிடைக்கிற வேலை என்பது அவருக்கு வந்து 2ஆம் கணக்கு எழுதுகிற வேலை என்று சுந்தரம் தான் எழுதுகிறார். செகண்ட் அக்கௌண்ட் அப்படி என்றால் ரொம்ப பச்சையா சொல்லணும்னா திருட்டு கணக்கு எழுதுவது. அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்றதுக்காக இன்கம் டாக்ஸ் கொடுப்பதற்காக ஒரு கணக்கு எழுதுவார்கள். ஆனால் நிஜமான கணக்கு என்று முதல் கணக்கு ஒன்று இருக்கும். அந்த 2ஆம் கணக்கு எழுதுபவனாக ஆத்மனாம் தன்னுடைய கேரியரை அந்த ஊரிலிருந்து சென்னையில் கிடங்கு தெருவில் இருந்து ஆரம்பிக்கிறான். அந்த ஆத்மானுக்கு ஒரு அப்பா இருந்தார், சோயித்ராமுடைய தாத்தா. அவர் பெயர் தாகூர் தான். அவர் பிரேம்சந்தருடைய படைப்புகளில் மிகுந்த நாட்டம் உள்ளவர். அவரை அவருடைய கதைகளை படித்துக் கொண்டே இருப்பார். தன்னை ஒரு பிரேம்சந்தாக அவர் எப்போதுமே நினைத்துக் கொள்வார். இந்த ஆத்மாராம் தனக்கு ஒரு புனைப்பெயர் வைத்துக் கொண்டார். அந்த அவனுக்கு அந்த புனைப்பெயர் விஷ்ணுராம் என்று வைத்துக் கொண்டார். முதல் முறையாக ஆத்மராம் ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கிறார். அந்த நாவல் அநேகமாக சென்னையில் அந்த கிடங்கு தெருவில் மத்திய அல்லது புது துணிகளின் வாசத்துக்கிடையே அவர் எழுதியிருக்கக்கூடும். அந்த நாவலுக்கு அவர் தெற்கை நோக்கி ஒரு புல்வெளி என்று பெயர் வைத்திருந்தார். அவர் ராஜஸ்தானில் இருந்து ஒரு ஒட்டகத்தின் மீது ஏறி தெற்கு நோக்கி வந்ததாகவும் ரயில் என்பது ஒட்டகமாக மாறி அந்த கதையில் வருகிறது. அவர் அந்த கதையில் ஒட்டகமும் அவரும் பேசிக்கொண்டே வருகிறார்கள். ஒட்டகம் தன்னுடைய போக கதையை ஆத்மநாமுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. ஆத்மநாமும் தன்னுடைய போக கதையை ஒட்டகத்துக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படித்தான் இந்த நாவலை ஆத்மநாம் ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த நாவல் முற்று பெறாமலேயே அவருடைய ஒரு டிரங்க் பெட்டியில் கிடந்து விடுகிறது. எப்பொழுதும் புகையிலையை தன்னுடைய நாக்கிலேயே வைத்து தன்னுடைய கன்னத்தில் அகற்றி கொண்டிருக்கிற ஆத்மநாமுக்கு ஏராளமான கனவுகள் இருந்தன. அந்த கனவுகளில் ஒரு நாள் இந்தியாவே தன்னை தெரிந்து கொள்ளும், இந்த கிடங்கு தெருவில் ஒரு 2ஆம் கணக்கு எழுத வந்த ஆள் இல்லை நான் என்பது இந்தியாவுக்கு புரியும் என்று அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அவரிடம் முற்று பெறாத சில கவிதைகளும் முற்று பெறாத ஒரு நாவலும் அவருக்கு அப்பொழுது காத்திரமாக எழுதி கொண்டிருந்த ஒரு நாவல் ஆசிரியரின் நாவலை படித்துவிட்டு அவருக்கு எழுதின ஒரு கடிதமும் அவருடைய டிரங்க் பெட்டியில் இருந்து 17வது வயதில் சோயித்ராம் ஒரு மழைச்சாரல் மிகுந்த நாளில் அதை கண்டெடுக்கிறார். அவனுக்கு தன் அப்பாவின் வாசம் புரிகிறது. தன் அப்பாவின் மீது இருந்து வந்த ஒரு தனி வாசனையின் அர்த்தம் புரிகிறது. தன் அப்பாவின் அருகாமை அன்றைக்குத்தான் அவனுக்கு மூக்க அவன் உடம்புக்கு ஒரு இளம் பூட்டோடு பரவுகிறது. சோயித்ராம் தன் அப்பாவை அந்த இரவில் கண்டடைகிறார். வெளியில் சாரலோடு மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அவன் தன்னுடைய அப்பாவின் படைப்புகளை எடுத்து படித்துக் கொண்டே இருக்கிறான். அது மட்டுமில்லை, அவன் அப்பா சொன்ன அந்த நாவலாசிரியரின் நாவலை எடுத்து அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். சுந்தரராம் சாமி அந்த கதையில் அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு திக்கு மனநிலைக்கு வந்து வெளியில் ஓடுகிறான். சாரல் மழையில் நனைந்து கொண்டே வெளியில் ஓடுகிறான். அப்பொழுது துப்புரவு தொழிலாளிகள் அந்த அதிகாலையில் வந்து அந்த தெருவை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். எங்காவது ஒரு டீ கடை திறந்திருக்காரா என்று அவன் ஏங்குகிறான். அப்படித்தான் அந்த சோயித்ராம் என்கிற பையன் அந்த ஆத்மராமனுடைய அப்பழுத்தில்லாத அசலான ஒரு வாரிசாக தன்னை உணர ஆரம்பிக்கிறார். அப்பாவின் இறப்புக்கு பிறகு அந்த அந்த டெத்தை பற்றி அந்த கேன்சர் இறப்பை பற்றி சுந்தரராம் சாமி சொல்லுகிற போது அவர் வந்து புகையிலையை எப்பொழுதுமே ஒரு கன்னத்தில் அகற்றி கொண்டே இருப்பார். அந்த கன்னம் ஓட்டை போட்டுக்கொண்டு புகையிலையுடைய அந்த அந்த உருட்டி வைத்த புகையிலை வந்து அந்த கன்னத்தின் வழியாக வெளியே வந்து அவர் இறந்து கிடந்த அந்த நாள் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. அப்பா இறந்த பிறகு இவன் 2ஆம் கணக்கு எழுதுவதற்கு பணிக்கப்படுகிறான். பொய்க் கணக்கு எழுதுவதற்கு இவனுக்கு ஒரு உத்தரவு கிடைக்கிறது. ஆனால் நண்பர்களே, சோயித்ராம் தன்னை ஒரு கவித்துவம் உள்ள இளைஞனாக கருதுகிறான்.
கவித்துவம் என்ன கவித்துவம், அவன் கவிஞன் தான் என்று சுந்தரம் சாமி எழுதுகிறார். அவன் ஒரு புனைப்பெயரில் இந்தி பத்திரிகைகளுக்கு இந்தியில் கவிதை எழுதி அனுப்பிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் கிடந்த தெருவில் அவன் பொய்க்கணக்கு எழுதுகிற, இரண்டாம் கணக்கு எழுதுகிற ஒரு ஆளாக மாறிப்போகிறான். அவனுக்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலைகளிலேயே ரொம்ப பிடித்தமான ஒரு பணி உண்டு, அவனே விரும்பி ஏற்றுக்கொண்ட பணி. அது என்னன்னா, அவனுக்கு வந்து எப்பயுமே டிராவல் பிடிக்கும், பயணங்கள் பிடிக்கும். எக்மோரில் சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ரயில் பிடித்து அவன் மதுரைக்கு ரயில் ஏறுவான். இந்த ரயில் பயணங்களின் தாளாட்டில் சோஹித்ராம் தன்னை எப்போதும் வேறு ஒரு மனிதனாக உணர்ந்து கொள்வான். அதே லாட்ஜ், அதே அறை, அதே லாட்ஜ் பசங்க. ஊரு அப்படி குளிச்சு முடிச்சுட்டு காலையில் 9 மணிக்கு அவனுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டும். மதுரை முழுக்க இருக்கிற ஜவுளிக்கடை ஜவுளிக்கடையாக அவன் சுற்றுவான். இதை சுற்றி முடிச்சு வந்து அந்த ரூம்ல குளிச்சுட்டு இவனுக்கான ஒரு ஏரியா இருக்கும், இவனுடைய மனதுக்கான ஒரு பிடித்தமான சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்களுக்கு இவன் தனியாக நடந்து போவான், தனியாக ஒரு ரிக்ஷாவில் ஏறி போவான். இவனுக்கு அவனுடைய முதலாளிகள் நம்பி கொண்டிருப்பார்கள், இவன் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை மட்டும்தான் பார்க்கிறான் என்று. ஆனால் அவனுக்கான ஒரு தனி மனநிலையை எப்போதுமே அந்த பையன் மீட்டெடுத்துக் கொண்டே இருப்பான். இந்த கவித்ராம் வந்து மீட்டெடுத்துக் கொண்டே இருப்பான். அவனுக்கு பயணங்கள் பிடித்துக் கொண்டே இருக்கும். மதுரையிலிருந்து அடுத்த நாள் சாயங்காலம் அவன் இன்னொரு ரயில் பிடித்து நன்மைக்கு போவான். நெல்லையில் வேலையை முடித்துவிட்டு திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற இடங்களில் அவன் சுற்றி அவனுக்கான இடங்களை பார்த்துட்டு அடுத்த நாள் நாகர்கோவிலுக்கு போவான். நாகர்கோவிலில் வேலையை முடித்துவிட்டு காற்று மழை புயல் வெயில் எது அடித்தாலும் அதை அப்படியே முடித்துவிட்டு லாட்ஜில் வந்து இந்த அவன் எடுத்துன்னு போன கணக்கு சீட்டு காசோலைகள் அவனுடைய ரெண்டு சூட்கேஸ் மாதிரி சூட்கேஸ் எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டு அவன் ஒரு லெதர் பேக் வச்சிருக்கான். அவர் அவங்க அப்பா எழுதின அந்த முற்று பெறாத நாவல் இருக்கும், அப்பா எழுதின கவிதைகள் இருக்கும், அப்பா அந்த நாவல் ஆசிரியருக்கு எழுதின ஒரு காத்திரமான கடிதம் இருக்கும், அதனுடைய சில புத்தகங்களையும் அவன் வைத்திருப்பான். அது அவனுக்கான வாழ்க்கை, அவனுக்கான மனம். அந்த இடத்தில் இரண்டாம் கணக்கு எழுதுபவர்களுக்கோ இரண்டாம் கணக்கு எழுதிக்கொள்கிற சேட்டுகளுக்கோ ஒரு துளியும் இடம் இல்லை. அவன் வந்து டிராவல் பண்ணி கொண்டே இருப்பான். எப்பையும் நாகர்கோயில் வந்தால் அவன் அவனுக்கான ஒரு இடமாக கன்னியாகுமரியை தேர்ந்தெடுப்பான். கன்னியாகுமரியின் கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டு இரவுகளில் தன்னை கரைத்துக் கொண்டு பௌர்ணமி வெளிச்சத்தில் அவன் எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கான். அந்த கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கவிதைகளை அவன் இந்தியில் எழுதி அதை இந்தி பத்திரிகைகளுக்கு அனுப்பியிருக்கிறான். எவ்வளவு இந்த ரௌத்ர இந்த லௌகிக வாழ்க்கை அவனை அமுக்கினாலும் கன்னியாகுமரிக்கு பஸ் ஏறுவது ஒரு நாளும் போய்க்கிறான்னிடமிருந்து தப்பினதே இல்லை. அவன் போய்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு அப்படியே கன்னியாகுமரியிலிருந்து அவன் நாகர்கோயில் வந்து நாகர்கோயிலில் தன்னுடைய தொழில் சம்பந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கணும். மறுபடியும் அவன் வந்து நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்மோர் வருவான். எல்லா கடைகளும் 9 மணிக்கு தான் திரும்பி அந்த திரும்பி தெருவில் திறப்பார்கள். ஆனால் இவன் வேலை பார்க்கிற அந்த ஒரு 3 சேட்டுங்க இருப்பாங்க. அவங்க 3 பேருமே அண்ணன் தம்பிகள். அவங்க அப்பா வந்து சீனியர், அதனால் அந்த இந்த 3 அண்ணன் தம்பிகளுடைய ஒரு மூத்தவனை எல்லாரும் ஜூனியர் என்று அழைப்பார்கள். இவனே வந்து அவர் கடையிலேருந்து ஃபோன் பண்ணும்போது நான் ஜூனியர் கடையிலேருந்து பேசுகிறேன் என்று தான் அனுப்பேன். அவருடைய பெயர் மறந்து ஜூனியர் என்கிற பெயரிலேயே அவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். சுந்தரம் சாமி ஒரு வகையில் எழுதுகிறார், இடம்பு தெருவில் எல்லா கடைகளும் கோமண சைஸில் தான் இருக்கும், ஆனால் இந்த ஜூனியரின் கடை மட்டும் ஒரு திருமண மண்டப சைஸில் இருக்கும். முழுவதும் துணி துணிகள் கத்தரி பொருட்களின் அந்த துணி அறுபடுகிற சத்தங்கள், அது வேறு மாதிரியான ஒரு உலகம். அந்த உலகத்தில் உட்கார்ந்து கொண்டுதான் சோஹித்ராம் இரண்டாம் கணக்கு எழுதுவதும் ரெப்ரசன்டேட்டிவாக தெற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ரயிலில் பாய்வதும் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். அன்றைக்கு அவன் காலையில் 9 மணிக்கு தன்னுடைய ஜூனியர் அறையில் உட்கார்ந்து கொண்டிருப்பான். அந்த 3 அண்ணன் தம்பிகளுக்கும் 3 கண்ணாடி பெட்டிகள் இருக்கும், பெட்டிகள் அறைகள் இருக்கும். அந்த அறைகளில் 1st ஜூனியர் இருப்பாரு, 2வது அறையில் அவனுக்கு தம்பி இருப்பாரு, 3வது அறையில் அந்த கடைக்குட்டி பையன் இருப்பான். அந்த கடைக்குட்டி பையன் தான் இந்தியா முழுக்க அலைந்து திரிந்து
ஒத்த பர்ச்சஸ் வாங்கி சூரத் குஜராத் அப்படி பல இடங்களில் இருந்து வாங்கி சென்னைக்கு அனுப்பிக் கொண்டே இருப்பார். அந்த ரெண்டு தம்பிகளின் மனைவிகளும் பேரழகிகள் ஆகிருப்பார்கள். அவர்கள் ரெண்டு பேருமே இந்த கடைக்கு இந்த கணவங்களோடு ஒட்டி கொண்டு வந்து விடுவார்கள். அதை பற்றி சுந்தரராம் சுவாமி எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுகிறார். அவர்கள் ஜூனியர் அறையை கடந்துதான் அவர்களுடைய கணவனுடைய அறைக்கு போவார்கள். ஜூனியரின் அறை அவர்கள் பார்த்தவுடன் கண்ணாடியில் தெரியும் அவருடைய முகத்தை பார்த்து லேசாக புன்னகைப்பார்கள். அந்த புன்னகை உதட்டில் இருந்து மட்டுமே வரும், உள்ளத்தில் புசுமும். அவர்களுக்கு அந்த ஜூனியர் மீது சிந்த ஒரு வெறுப்புணர்வு இருக்கும். அவரிடமிருந்து அவருடைய சின்ன ஆளுமையிலிருந்து ஒரு சின்ன அதிகாரத்திலிருந்து தங்களுடைய கணவர்கள் விடுபட்டு விட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். கேளிக்கைகளிலும் ஊர் சுற்றுவதிலும் ரொம்ப ஜாலியா செலவழிப்பதிலும் அந்த ரெண்டு பெண்களுக்கும் பெரிய ஆர்வம் இருக்கும். ஆனால் ஜூனியருடைய மனைவி இவங்க ரெண்டு பேரோட பேரழகி ஒரு நாளும் அவள் கடைக்கு வந்ததே இல்லை. அவளுக்கு ஒரு நல்ல தேர்வுகள் இருக்கும். எல்லா அவளுக்கு வந்து வண்ணங்கள் பிடிக்கும், அவளுக்கு நட்சத்திரங்கள் பிடிக்கும், அவளுக்கு நிலா பிடிக்கும். ஆனால் ஒரு நாளும் அவள் இந்த கடைக்கு வந்ததே இல்லை. சம்பந்தம் இல்லாமல் சில கிளாசிக் சினிமாக்கள் போடுகிற போது தியேட்டரில் இந்த பையன் சோஹித்ராம் வந்து அவருடைய முதலாளி ஜூனியரை பார்த்திருக்கிறான். அப்பொழுது அவன் மனைவியும் கூட இருப்பாள். இந்த படம் மிக நிச்சயமாக இவருடைய தேர்வு இல்லை என்று அவனுக்கு தெரியும். இந்த பையனை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடும். இவனிடம் இருக்கிற ஒரு கவித்துவமும் இவனிடம் இருக்கிற ஒரு கிரியேட்டிவிட்டியும் ஒரு படைப்பூக்கமும் ரொம்ப சுலபமாக அவன் கண்டுபிடித்து விடுவாள். அதற்கு பின்பு ஜூனியர் கூட இருக்கும் போதே இவனை பார்த்து புன்னகைப்பதும் சில நேரங்களில் கையை அசைத்து விட்டு செல்வதுமாக அப்படி ஒரு அற்புதமான மின்னலை போல அவள் வந்து போய்கொண்டே இருப்பாள். இந்த பையன் வந்து 9 மணிக்கு இந்த கடையில் வந்து உட்காருவான். ஒரு நாள் வந்து மதுரையில வந்து இவன் வந்து ஒரு பெரிய ஜவுளி கடையில் வந்து வியாபாரம் பேசிக் கொண்டிருப்பான். அந்த ஜவுளி கடை ஓனர் வந்து இவனை அசத்த பண்ணிக்கினே இருப்பார். நிறைய போன் வந்து நேர்க்கும் அவருக்கு, அதை பேசுவாரு. இவனுடைய பேச்சுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்காரு. ஆனால் இவன் தன்னுடைய வியாபாரத்தை வந்து அவனுக்கு வந்து சொல்லிக்கினே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். ஆசைப்படுகிற போதெல்லாம் திடீர்னு வந்து அந்த கடை ஓனருடைய ஒரு பேத்தி அந்த கடைக்கு வருவான். அவ்வளவு ஒரு அழகியா இருப்பான், ஒரு 5 அடி உயரம் இருப்பான். சக்கச்சிவேல்னு ஒரு கலர் இருக்கும் அவனுக்கு. அவன் மீது இருந்து ஒரு சுகந்த மனம் வீசும். அது ஜவுளி கடைக்கு தேவையில்லாத மனம். அப்படியே ஓடி வருவார். ஓடி வந்து தாத்தா இதை பாருங்க தாத்தா அப்படின்னு ஒரு புத்தகத்தை காமிப்பார். அந்த புத்தகத்தை அவர் வந்து வேண்டா விருப்பா சொல்லுவார், இது என்ன இது, நானே பிசினஸ் பேசுறேன் சொல்லுவார். ஐயா எப்ப பார்த்தாலும் பிசினஸ் தானா, இதை கேள் தாத்தா என்று ஒரு கவிதையை, ஒரு இந்தி கவிதையை வாசிப்பான். எதிரில் சோஹித்ராம் உட்கார்ந்து கொண்டிருப்பான். அவன் எழுதிய கவிதை தான் அது. அவனுடைய உள் உணர்வு பேசும். இப்போது நான் நினைத்தால் இந்த கவிதையை நான் தான் எழுதினேன் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும், என்னால் சொல்ல முடியும், நான் சொல்லிவிட முடியும். இந்த கவிதையை எழுதினது நான் தான் என்று அவர்களுக்கு நிரூபித்து விட முடியும். அப்படி நிரூபித்தால் அந்த பெண்ணுக்கு இருந்த உற்சாக சூழலில் அவள் மிக நிச்சயமாக அவள் வீட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு என்ன அவள் வந்து கூட்டின்னு போவார். அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து நான் மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடித்தவுடன் அவர்களுக்கு இணையாக அவருடைய டைனிங் டேபிள் சாப்பிட்டு முடித்த உடனே அவள் ஒரு அழகான பூ போட்ட ஆட்டோகிராஃபை கொண்டு வந்து என்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க கூடும். எனக்கு பேரு வகையான, ஆனால் அது இல்லை, நான் 2ம் கணக்கு எழுத வேண்டும். இன்னும் 10 ஜவுளிக்கடைகளுக்கு போக வேண்டும். 10 ஜவுளிக்கடை ஓனர்களையும் கிட்டத்தட்ட காலில் விழாத குறையாக தெஞ்சி அவர்களிடமிருந்து என்னுடைய முதலாளியின் செல்லாவை நிறைப்பதற்கு நான் செக்குகள் வாங்க வேண்டியிருக்கும். நான் இப்படியே இருந்து விடுகிறேன். என் பெயரை கூட நான் வெளியில் சொல்ல தயாராக இல்லைன்னு அவன் வெளியேந்துவான். அப்படியான பல தருணங்கள் சுமித்ராமுடைய முன்னிலையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போ இவன் இந்த 9 மணிக்கு இந்த ஜூனியருடைய அறையில் உட்கார்ந்து பேசினப்பா. இந்த ரெண்டு தம்பிகளும் இவன் வந்து இந்த ஜூனியரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் என்பதனால் இவங்கிட்ட வந்து கொஞ்சம் விலகியே இருப்பார்கள், அல்லது உள்ளூர லேசான ஒரு வெறுப்பை இவன் மீது ஊர்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த தம்பிங்க வந்து தன்னுடைய பிடித்தமான இந்த பையன் மேல ஒரு வெறுப்பை உமிழறாங்கன்றதுக்காகவே ஜூனியர் இன்னும் தன்னில் அவனை நெருக்கமாக அணைத்துக் கொண்டான் என்று சுந்தரராம் சுவாமி எழுதுகிறார். அவன் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசினிருக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஜூனியர் அவன் போன் எடுப்பான். அவன் வந்து ஒரு நவரத்தின கற்கள் பதித்த ஒரு பெரிய மோதிரம் போட்டிருப்பான்.
அந்த மோதிர கல்ல பார்த்துக்கினே அந்த போனை வந்து ஆன் பண்ணுவான். அவன் பேசி கொண்டிருக்கும் போதே திடீர் திடீர்னு, ஆமா ஆமா அவர் வந்து ஏன்ட்டுதான் வேலை பார்க்கிறாரு, சோயித்ராம் தானே என் எதிரில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். சோயித்ராம் நினைக்கிறான் முதல் முறையாக தன்னுடைய முதலாளி தன்னை பன்மையில் அழைக்கிறான். முதல் முறையாக யாரிடமோ தன்னை பற்றி ஓகை பொங்க பெருமிதமாக ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார். அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்து போன் பண்ணி முடிச்சுட்டு இவனை பார்த்து கேட்பார், நீ கவிதை எழுதுவா என்று கேட்பார். எப்பயாவது என்று சொல்லுவான். அவர் சொல்றார், ஒண்ணு இல்லை, இந்தியில இந்த 30 வயதுக்கு உட்பட்ட ஒரு பையனை வந்து சிறந்த கவிஞன் என்று தேர்ந்தெடுத்துக்கிறாங்களா, அதை உன்ன தேர்ந்தெடுத்துக்கிறாங்களா, இப்ப பேசினார்ல அவர் தான் இங்க இருக்கிற ஜவுளி சங்கத்தினுடைய தலைவர், அவருக்கு வந்து அந்த இந்தி மேகசீன் வந்திருக்கு, அவர் தான் இப்ப பேசினார், அவங்க எல்லாரும் உன்னை பார்க்க வராங்களா என்று சொல்லுவான். அவன் முகத்தில் இருப்பது சந்தோஷமா, லேசான வெறுப்பா, லேசான பொறாமையா, எதையுமே சோதித்ராமால் கண்டுபிடிக்க முடியாது. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 80 வயது முதியவர் ஒரு ஆளுயர ரோஜா பூ மாலையோடு ஒரு பெரும் படையோடு இவருடைய கடைக்கு வருவார். இளம் பெண்கள், குழந்தைகள், அவர்கள் வீட்டில் இருக்கிற அவருடைய மனைவிகள், ஆண்கள், இளைஞர்கள் அப்படின்னு ஒரு 40-50 பேர் வருவார்கள். எல்லோரும் இவனை பார்த்து அப்படியே உற்சாகத்தில் கை தட்டுவார்கள். அந்த பெரியவர் அந்த ரோஜா மாலையை அவனுக்கு அணிவிப்பார். எல்லோரும் கைப்பட்டவர்களால் அந்த குடோன் அதிரும். அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து இந்த கவிதையை உற்சாக பீரிடலில் அவன் ரொம்ப பெருசா வாசிப்பான். அந்த தருணம் மிக அற்புதமான தருணமாக இருக்கும். ஆனால் சோயித்ராம் அவனுடைய ஜூனியரின் முகத்தையே பார்த்திருந்தான். அவன் முகத்தில் லேசான ஒரு கடுமை இருப்பதை அவன் கவனித்தான். இந்த தேர்வு கரெக்ட் தான், ஆனால் இதை தேர்ந்தெடுத்த இடமும் நேரம் தான் தப்பு அவன் அப்படின்னு அவன் நினைச்சுவான். இப்போ எல்லாரும் வெளியே வருவாங்க. எல்லாரும் அங்க நின்று கொண்டு இருக்கும்போது இந்த அந்த முதலாளியினுடைய 2 தம்பிகளும் வெளியே வந்து நிற்பாங்க. அவர்களை உழைத்து கொண்டு அவருடைய மனைவிகளும் நிற்பாங்க. அவங்களுக்கு பயங்கரமான வெறுப்பும் தாழ்ப்பும் கசப்பும் அவர்கள் முகத்தில் இருப்பதை சோயித்ராம் கவனித்துக் கொண்டே இருப்பான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து கேட்பான், வாயில் புடவை ஒரு 200 வேணும் இருக்குமா அப்படின்னு அந்த ஜூனியருடைய தம்பியை பார்த்து கேட்பான். அவன் சொல்லுவான், இருக்குது, ஸ்டாக் இருக்குது, நீங்க இந்த பக்கமா வந்துருங்கன்னு சொல்லுவான். அந்த இடத்தில் அது ஒரு தனித்துவமான இடம், அது ஒரு கொண்டாட்டமான இடம். அந்த இடத்துல இருந்து அவனை கற்பனைக்கு வழிவிடுப்பா அவருக்கு என்று சொல்லி அவன் வியாபாரம் பேச போயிடுவான். இவன் அடிபட்ட ஒரு பாம்பை மாதிரி கீழே தரையில் படுத்துக் கொள்வான். என்பதை சோதித்ராம் வெளியில் வருவான். இப்பொழுது அவனுக்கு தான் என்னவாக இருப்பது என்பதில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. தான் ஒரு பெரிய கவிஞன் என்று அங்கீகரித்திருக்கிறார்கள். தான் வந்து ஒரு கவிஞனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடருவதா என்பதை பார்ப்பான். அப்படி தொடர்ந்த பல பேர் ஒருவேளை தோற்றுக்கு இல்லாமல் செத்து போனது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வரும். இல்லை, நான் ஒரு 2 கணக்கு எழுதுபவனாக அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் என்கிற பெயரில் ஊர் சுற்றுபவனாக தனக்கு பிடித்தமான தமிழ்நாட்டின் நிலப்பரப்புகளை பார்க்கிற ஒரு பையனாக இருக்கிறே அவன் ஆசைப்படுவான். இப்படி அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். இப்போ 47 வயசுல கரெக்டா அந்த ஜூனியருக்கு ஒரு மேக்டிவ் அட்டாக் வரும். அவருடைய குடும்பத்தில் 47வது வயதில் கண்டிப்பாக ஒரு மாரடைப்பு வரும் என்று ஒரு பேச்சுக் கொள்வார்கள். அந்த ஜூனியரை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் குடிமையை காப்பாற்றுவான். இந்த ஜூனியருடைய மனைவிக்கு இவன் மீது ஒரு அளப்பரிய அன்பும் மரியாதையும் இருக்கும். மிக நிச்சயமாக ஒரு சின்ன கோடு அளவுக்கு கூட அது காதலோ காமமோ இருக்காது. இவன் மரியாதைக்குரிய பையன். இவன் நம்முடைய வேலைக்காரன் இல்லை, அதை மீறின ஒரு கவிஞன். இவனிடம் நுட்பங்கள் கூடி வருகின்றன. கிளாசிக்கான படங்கள், கிளாசிக்கான இலக்கியங்கள் படிக்கும் போதெல்லாம் இவனை நினைத்துக் கொள்வான். அவ்வளவுதான், இவன் கூட பேசவோ, இவன் கூட உரையாடவோ, இவன் கூட போகவோ அப்படியெல்லாம் இருக்காது. ஆனால் அவனுக்கு இவன் மீது ஒரு பேரு அன்பும் பெரும் மதிப்பும் கூடிக்கொண்டே போகும். அதை ஜூனியரும் போகிற போக்கையும் கவனித்துக் கொண்டே இருப்பான். இப்போ ஒரு நாள் வந்து இந்த ஜூனியருடைய தம்பி வந்து, கடைசி தம்பி வந்து மலபாருக்கு வந்து ஒரு கலெக்ஷனுக்கு போவான், பர்ச்சஸுக்கு போவான். அப்படி போகும்போது அவனுக்கு மஞ்ச காமலை வந்து திரும்பி வந்துடுவான். அந்த வேலைக்காக இவன் தனிக்கப்படுவான். அவனுடைய தம்பியின் பொறுப்பை இவன் எடுத்து இவன் போயிட்டு வருவான். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு மீட்டு கிடையாது. அது அவன் ரொம்ப ஃபெயிலியரோட வருவான். அவன் தம்பி எடுத்துன்னு ஒரு சக்தி இல்லை, 75% செக்கு தான் அவன் எடுத்துருப்பான். நிறைய குளறுபடிகள் பண்ணியிருப்பான். அது தனக்கு கை வராது. அவனுடைய தனித்துவம் அவனுடைய வியாபாரத்தை தின்று விட்டது என்று சுந்தரராமசாமி எழுதுகிறார்.
ரொம்ப அற்புதமான இடங்கள், பவித்திரமான இடங்கள் பொங்கி வருகிற கதையாக அந்த கதை இருக்கு. அவன் வந்துருவான். இப்பொழுது அவன் வழக்கமாக எக்மோர் ஸ்டேஷனில் ஒரு ரயிலில் ஏறி மதுரைக்கு போவான். அதே அறை அவனுக்கு ஆசையாக இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுமே பேரழகிகள் என்று பவித்ராம் எப்போதும் நினைப்பான். ஒவ்வொரு பெண்ணை பற்றியும் ஒரு பெரிய காப்பியம் எழுத வேண்டும் என்று ஆசை இருக்கும் அவனுக்கு. அந்த லாட்ஜில் இருக்கிற அந்த லாட்ஜ் பசங்கள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பசங்களுக்கு முன்னால் நிற்கிற மானம் என்ற சொல்லுக்கு பின்னால் நிற்கிற அவமானம் அவனுக்கு தேவையாக இருக்கும். அந்த அவமானங்களை கண்டறிய வேண்டியது ஒரு படைப்பாளியின் கடமை என்று அவனுக்கு தோன்றும். லாட்ஜ் பையன்களை அவனுக்கு பெண்களுக்கு இணையாக பிடிக்கும். அவன் அப்படியே அந்த ரூம்ல மதுரையில் தங்கி கொண்டிருப்பான். அது ஒரு மோசமான நாள். அது ஒரு செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கு அவன் குளித்துவிட்டு தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வேலைக்காக மாதிரிகளை கசங்காமல் எடுத்துக்கொண்டு சூட்கேஸோடு கீழே இறங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் போது அவனுடைய கதவு தட்டப்படுகிற ஒரு சத்தம். ஒரு ஆள் நன்றாக சேவ் பண்ணப்பட்ட கெட்டச்சிவேல்னு கலர் இருக்கிற கை கட்டி ஷூ போட்டு நீட்டா ஒரு வந்து நிற்பான். ஐம் அர்ஜுன் சிங் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவனை கிடங்கு தெருவில் ரெண்டு மூன்று தடவை அவன் பார்த்திருப்பான். அவன் கை கொடுப்பான். அவன் உள்ள வந்தவனே சொல்வான், இந்த கடிதம் உங்களுக்கானது போயிட்டாம் என்று ஒரு கடிதத்தை கொடுத்தான். அவன் அந்த கடிதத்தை திரிப்பான். கைகள் நடுங்க ஆரம்பிக்கும். தனக்கான ஏதோ ஒரு கெட்ட செய்தி இந்த கடிதத்தில் இருக்கிறது அப்படின்னு அவன் நினைப்பான். உள்ளுணர்வு நினைப்பான். அப்படியே எடுத்து அந்த கடிதத்தை அவன் படிக்க ஆரம்பிப்பான். என்னன்னா, உன்னுடைய மாதிரி சூட்கேஸ்களையும் உன்னுடைய நோட்டு புத்தகங்களையும் அர்ஜுன் சிங்கிடம் நீ கொடுத்து விட்டு வேலையை விட்டு நின்று கொள்ளலாம் என்று சுருக்கமாக கையெழுத்து போட்டிருக்கும். இந்த கையெழுத்து ரெண்டு பேர் போட்டிருக்கோம். அந்த ஜூனியருடைய இரண்டு தம்பிகளும் கையெழுத்திட்டாரு. எனக்கு பயங்கர கோபம் வந்துடும். அந்த அர்ஜுன் சிங்கை பார்த்து சொல்லுவான், இவர்கள் என்ன வேலைக்கு வைக்கல, என்ன வேலைக்கு வச்சது ஜூனியர் தான். அவருக்கு தான் என்ன வேலையை விட்டு எடுக்கிற தகுதி இருக்குது. அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு இல்லை அப்படின்னு கத்துவான். அந்த அர்ஜுன் சிங் ஒரு லேசாக வரவேற்கப்பட்ட புன்னகையை எடுத்து வரச்சுன்னு இவன்ட சொல்லுவான், நீங்க வந்து பதட்டப்படாதீங்க சொல்லிக்கலாம், அவர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவான். எனக்கு பயங்கர ஆஸ்திரமும் கவலையும் கோபமும் கண்ணீரும் சொல்ல முடியாத ஒரு மனநிலையும் இருக்கும். கார்பன் சீட்டுகள் சொருகி இருக்கிற அந்த பில் போடுகிற புக்கை எடுத்தான். அந்த அவன் படுத்துக்கொண்டிருந்த அந்த கட்டில தூக்கி வீசுவான். இந்த சூட்கேஸை திருப்பி அதுக்குள்ளாக இருக்கிற சாம்பிள் அப்படியே கொட்டுவான். அவருடைய ஆசிரத்தை எல்லாத்தையும் அப்படி காட்டிட்டு அர்ஜுன் சிங் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வெளியேறுவான். அவன் இப்பொழுதும் எக்மோருக்கு ரயில் பிடிப்பான். அதிகாலையில் ரயில் எக்மோர் ஸ்டேஷனில் போய் நிற்கும். எக்மோரிலிருந்து தம்பிய அறைக்கு போவதா, அது ஜூனியருடைய வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போவதா அப்படின்ற பெரிய மனக்குழப்பம் அவனுக்கு இருக்கும். ஆனால் அவன் நேராக ஜூனியர் வீட்டுக்கு தான் போய் கொண்டிருப்பான். அவன் மனைவியை எப்படி எதிர்கொள்வது, கலாபூர்வமான அந்த மனது ஒடுங்கி பதங்கியிருக்குமே அதை எப்படி எதிர்கொள்வது என்கிற ஆயிரம் யோசனைகளோடு சோதிக்கிறாம் ஜூனியர் வீட்டை நோக்கி நடந்தான் என்று சுந்தரராம் சாமி அந்த கதையை முடிக்கிறார். நண்பர்களே, என்னை சமீப நாட்களில் விசாசு மாதிரி உழுக்கின ஒரு கதை இது. கலைஞனுடைய வாழ்க்கை பெரும் துயரம் நிறைந்ததுதான். அது ஒரு கலைஞனை திருட்டு கணக்கு எழுத வைத்ததுதான். ஒரு கலைஞனை பொய் சொல்லிவிட்டு வேறொன்றை தன் உள்ளுக்குள்ளாக மறைத்து வைத்துக் கொண்டு ஊர் சுற்றுவதும் பயணம் போவதும் வியாபாரத்துக்கானது அல்ல, தன் மனதை பறிகொடுப்பதற்காக என்று சுற்ற வைத்ததுதான். இந்த கதையை கவித்துவத்தோடு சுந்தரராம் சாமி எழுதியிருக்கான். இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்ன ஒரு இடத்தில் ஒரு பகுதியை வாசித்து காட்ட வேண்டும் என்று எனக்கு ஆசைப்படுகிறேன். ஏன்னா இந்த கதையை நீங்க என்கிட்ட கேட்டதோடு நிறுத்தக்கூடாது என்று எனக்கு பேர் ஆசை இருக்கிறது. இந்த கதையை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு வரியும் இந்த சுந்தரராம் சாமி கவித்துவமாக செதுக்கியிருப்பார். அதுல ஒரே ஒரு இடம் அவனுடைய அவன் சாம்பிளுக்கு காட்டினால துணி, அந்த மாதிரி நானும் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்ட விரும்புகிறேன். எனக்கு முகங்கள் பிடிக்கின்றன. இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு பெண்களையும் பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஹோட்டல் ரூம் பாய்கள் அவ்வளவு பேரையும் எனக்கு பிடிக்கிறது.
அன்னத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கும் சகல கொடுமைகளையும், மானங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கும் அவமானங்களையும், மனித மனதின் சகல அழுக்குகளையும், சகல புனிதங்களையும் அதற்காகத்தான் இந்த சூட்கேஸ்களை சுமக்கிறேன். முதலாளி நினைத்துக் கொண்டிருக்கிறார் சோற்றுக்கு என்று. அவன் வயிற்றை நன்றாக நிரப்பி மிச்சம் நான் உண்பதற்கு என்று. இது வேலை அல்ல, ஒரு இழைப்பார், ஒரு தயார் எடுப்பு. அணைத்துக் கொள்ள இருக்கும் காலம் அழைப்பதற்காக காத்திருக்கு. மரங்கள் போல், செடிகள் போல், கொடிகள் போல், தடாகங்கள் போல், குன்றுகள் போல், மான்கள் போல், பசுக்கள் போல், மனித ராசியும் அம்மனமாக இருப்பதில் எவ்வித தவறும் கிடையாது. அந்த விவேகம் இனி மனிதனுக்கு கூடும் சாத்தியம் இல்லை என்பதால் உன் பிழைப்புக்கு கேடு இல்லை. ஆனால் உன்னுடைய சேமிப்புக்கு பின்னால் சைபர்கள் சேர்த்துக் கொண்டு போவதல்ல என்னுடைய வேலை. நான் காலொடிந்து சேற்றில் புரளும் ஜீவன்களுக்கு அவர்களுடைய சிறகுகளை காட்ட வந்தவன். இப்போது பதுங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. என் தகப்பனை உங்கள் வர்க்கத்துக்கு தெரியாது. என் தகப்பனை உங்கள் வர்க்கத்துக்கு தெரியாதது போலவே என்னையும் உங்கள் வர்க்கத்துக்கு தெரியாது. கடைசி வரையிலும் இது இப்படித்தான் இருக்கும். நம் ஊரை வைத்து, நாம் பேசும் மொழியை வைத்து, நம்மவர்கள் காட்டும் நம்மவர்கள் கட்டும் பஞ்சகச்சத்தை வைத்து நாம் நாம் என்பாய். நீ உங்களில் ஒருவன் அல்ல. நான் இன்று நான் அதை சொல்லாமலேயே இருக்கிறேன். ஒரு நாள் நான் அதை கத்தி சொல்வேன். உங்கள் சங்கத்தின் உறுப்பினர் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது மேடை ஏறி கத்தி சொல்லிவிட்டு போய்விடுவேன். உன்னதங்களை நீங்கள் அறிந்ததில்லை என்று நான் சொல்வேன். உங்கள் சிதைகளை நீங்களே எரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த சோயித்ராம் இடத்தில் தன்னுடைய உள்ளுணர்வில் இருந்து பேசுவார். நண்பர்களே, இந்த கதை என்னை உருக்குகிறது. இந்த கதை என் தூக்கத்தை திருப்புகிறது. இந்த கதை சோயித்ராம் மாதிரி தமிழ்நாடெங்கும் இந்தியாவெங்கும் உலகமெங்கும் அலைந்து கொண்டிருக்கிற பவித்துவம் நிரம்பிய பல இளைஞர்களை எனக்கு கண்முன்னால் கொண்டு வந்து காண்பிக்கிறேன். கொஞ்ச நேரம் நாம் சோயித்ராமையே நினைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு சின்ன இடைவேளை தேவை என்று காண்பிக்கிறேன்.